ஸோ நம்ம சாத்தாங்கலத்தூரில் நடந்த அந்த கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், மீடியாவில் நீங்கள் தினசரி இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், என்னென்ன வழக்குகள்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மேலேயும், அண்ட் தென் வந்து என்ன ஆக்ட்லாம் போடப்பட்டிருக்கு, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மீடியாலையும் அண்ட் தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலயமா கிடைச்ச இன்ஃபர்மேஷனாக, இது எதுவும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இன்னும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வழக்குகள் எல்லாமே சொல்கிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, எதுக்காக இது போடப்பட்டது, இது சரியா இல்லையா அப்படின்றது தான். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அவங்க மேலே ரெண்டு ஆக்ட், என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இது ஒரு ஆக்டும், இன்னொன்று வந்து அபடமிக் டிசீஸ் ஆக்ட். முக்கியமாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இது மாதிரி ஜென்ரலான ஒரு ஆக்ட் அது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்றது இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலம், பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த COVID-19 போயிட்டுருக்கு, ஊரடங்கு தெரிவிச்சிருக்கு, அன்லாஃபுல் அசம்பிளி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷனில் மக்கள் வந்து சில விஷயங்களை செய்யலாம் செய்யப்பாது, டிசாஸ்டர் ஒரு டிசாஸ்டர் நடந்துகிட்ருக்கு நம்ம நாட்டில், அதுக்காக எடுக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த ஆக்டில் இருக்குது. அதே மாதிரி அபடமிக் டிசீஸ் ஆக்ட், இந்த டிசீஸ் ஆக்ட் என்னென்னா, இந்த ஆக்ட் மூலிமா டிசீஸை யாரும் பரவறாங்க பரவ செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சில நடவடிக்கை, அதுக்காக போடப்பட்டது தான் இந்த ஆக்ட். இது போக ஐபிசி செக்ஷனில் 5 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக்ஷன்லாம் போட்டிருக்காங்கன்னா 158, 269, 294B, 353, 506. இதுக்கான விவரங்கள் சொல்கிறேன். 158னா டேக் பார்ட் இன் அன்லாஃபுல் அசம்பி, அன்லாஃபுல் அசம்பியில் ஒருத்தர் வந்து அவரும் போய் ஜாயின் பண்ணிட்டார், ஒரு பார்ட் எடுத்துட்டார், இதனால் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 269, இதுக்கு வந்து ஒரு டிசீஸை வந்து பப்ளிக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிசீஸை யார் ஸ்ப்ரெட் பண்ண முடியும், ஆல்ரெடி அவங்களுக்கு டிசீஸ் இருக்குது அப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். முதல் கேள்வி, இவங்களுக்கு டிசீஸ் இருக்கா, இருந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா, ஒரு க்வெஸ்சன். அடுத்தது 294B, அப்ஸ்கஸ் அப்யூஸ்ட் வேர்ட்ஸ் சாங்ஸோ இல்லை வந்து பப்ளிக்கில் வந்து கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு பாடலோ இல்லைனா இந்த வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க 294B, அப்போ அதுக்கான தண்டனைகள். 353 அடுத்து, இது வந்து ஒரு பப்ளிக் அதிகாரி மேலே அசல்ட், அசல்ட்னா வந்து தாக்க முயற்சிக்கிறது, பப்ளிக் சர்வன் மேலே தாக்க முயற்சிச்சாங்களா அப்போ இந்த வழக்கை வந்து போடணும். அடுத்தது 506, பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்டிமிடேஷன்னா இவங்க வந்து மிரட்டுறது அச்சுறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கான கிரிமினல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியான செக்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 செக்ஷன் 2 ஆக்டில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை மேலே பனிஷ்மெண்ட். இப்போ என்னென்னா, இதுக்கு உண்மையாகவே ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்து இத்தனை செக்ஷன் போட்டிருக்காங்களா, ரெண்டாவது 10 நிமிஷம் மூணு கடைக்கு ஒருத்தர் மேலே இத்தனை குற்றப்பதிவா, இதை வந்து அக்செப்டபுளாகவே இல்லை, அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா, இவ்வளோ வழக்கம் வந்து ஒருத்தர் மேலே தொடர்றது. ஸோ இது எல்லாமே வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து இதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான தீர்வு வரும்போது தான் நமக்கு தெரியும் அந்த கேஸில் என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி இந்த கேஸுக்கான தண்டனை என்ன இருக்குன்றது. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ரிப்போர்ட் அண்ட் தென் எவிடன்ஸ் அண்ட் தென் வந்து எய்தர் அந்த விஷயத்துக்கான அவுட்புட் வரும்போது அதை நான் அங்கே செக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும், ஏன்னா ஒரு தப்பு வந்து நடந்ததுக்கு இத்தனை பனிஷ்மெண்ட் வந்து என்ன அதிகாரம் இருக்குது, இத்தனை செக்ஷனில் வந்து போடுறது, இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து ஆவணம் இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, எப்படி வந்து இத்தனை விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதோட ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு கிளியரான விஷயம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.